ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நம்ம பிக்பாஸ் பண்ணலை, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பண்ணலை, வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் பண்ணலை. அப்போ யார் தாங்க பண்ணா கேட்டிங்கன்னா, பிக்பாஸ் கேமராமேன் பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாயாவை வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் பிக்பாஸ்க்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கு மட்டும் நல்லா பிடிக்கும், சரிங்களா? அதனால தான் இவ்வளோ தூரம் கூட்டம் வந்திருக்காங்க கையை பிடிச்சி. ஆனால் உள்ளே இருக்கிற கேமராமேனுக்கு அது பிடிக்கல போல இருக்கு. அவருக்கு யார் பிடிச்சிருக்கு, யார் டைட்டில் வினராக வரணும்னு அவரே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு குழு கொடுத்துட்டே இருக்காப்புல. இப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பூர்ணிமா கிட்டே மாயா பேசுகிறாங்க. இது வரைக்கும் பூர்ணிமா கிட்ட மட்டும்தானங்க மாயா பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நடுவில் கேப் ஆகிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்களே, அதனால் சொல்கிறேன். அங்கே என்ன சொல்கிறேன்னா, ஹாப்பி என்டிங் அப்படின்னா ஹீரோ வின் பண்ணுமா அவங்க சொல்கிறாங்க. அந்த ஹீரோ யாராக இருக்கணும்னா, ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்சனாக இருக்கணும், அதில் ஒரு நேர்மை இருக்கணும் அவர்கிட்ட, அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கணும். அவங்க தான் ஹீரோக்கு ஜென்டர்லாம் இல்லை அப்படி சொல்லி அடுத்த நிமிஷமே கேமராமேன் என்ன பண்ணுறாப்பல், டபான்னு ஜூம் பண்ணுறாப்பில். என்னத்தை ஜூம் பண்ணுறாரு பார்த்தா, அர்ச்சனா வந்துட்டு மைக்கை வெளியே கழட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க போலது, குளிக்கிறதுக்கும் எதுக்கும். அந்த மைக்கில் இருக்கிற அர்ச்சனா நேம் காமிக்கிறார், இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு பவர்ஃபுல்லான இம்பாக்ட்ஃபுல்லான ஹீரோ. ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போகணுன்ற மாதிரி அங்கே காமிக்கிறாரு. இவங்க தான் வந்து டைட்டில் பண்ணுற மாதிரி காமிக்கிறாரு. பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்குது, இன்னையா இது. ஸோ வெளியில் இருக்கிற மக்களும் வந்துட்டு அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, உள்ளே இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அர்ச்சனாக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இவங்களை மீறி தான் அங்கே ஒரு பெரிய சதிவாளம் நடந்துட்டுருக்கு. என்னத்தை சொல்கிறது, அந்த இதை காமிச்சிட்ருக்காங்க அர்ச்சனாவோட நேமை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா வந்துட்டு இப்போ அர்ச்சனா கேம்பெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை, அந்த ஹீரோக்கு ஓட் போடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. கரெக்டாக இந்த பக்கம் வந்துட்டு அர்ச்சனாவோட நேமை காமிக்கிறாங்க. ஸோ தன்னை மறந்து அர்ச்சனாவுக்கு ஓட்டு கேட்ட அந்த மாயா, சகுனி மாயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து, இப்படிலாம் வந்து உங்களை வந்துட்டு எல்லாருமே வெறுக்கிறாங்க, ஆனாலும் இந்த பூர்ணிமா நிக்சன் எல்லோரும் வந்து வெளியே வந்து செம பெரிய எங்களுக்கு அப்படியே நான்லாம் வந்து லூசுத்தனமாக இருந்துட்டேன், வெளியில் வந்து என்னை அப்படி ஹேட் பண்ணுவாங்க இப்படி ஹேட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, நான் போகிற இடத்துலலாம் வந்துட்டு சிகப்பு கம்பளத்தை விரிக்கிறாங்க, பன்னீர் பூக்களை மூஞ்சியில் தூவுறாங்க அப்படின்ற மாதிரி கதை விட்டுட்டுருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையிலேயே நீங்கள் இந்த சீசன் 7 டைட்டில் வினராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.